ஹாய், நான் நசீர் சவிதா. உங்கள் இன்னைக்கு என்ன பார்க்க போகணும்னு பார்த்தீங்கன்னா, விவோட இன்னைக்கு லான்ச் ஆகிருக்க V21 மாடலோட அன்பாக்சிங் பார்க்க போகிறோம். இதுதான் V21. வாங்க இப்போ இதை அன்பாக்ஸ் பண்ணி பார்த்துருவோம். விவோ V21 டூயல் 5G லான்ச் ஆகிருக்க புது மாடல். இப்போ இந்த பாக்ஸில் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துருக்கீங்கன்னா, யூசர் கைடு ஒன்று, அதுபோக எஜெக்ட் பென் ஒன்று கொடுத்துருக்காங்க, அதுபோக பேக் கேஸ் கொடுத்துட்றாங்க, விவோவோட சார்ஜர் ஃபாஸ்ட் சார்ஜர் 33 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜர் கொடுத்துட்றாங்க, அதுக்குண்டான கேபிள் அடாப்டரும் கொடுத்துட்றாங்க உங்களுக்கு. அதுபோக பார்த்தீங்கன்னா, விவோவோட ஒரிஜினல் ஹெட்ஃபோன் பாக்ஸ்லேயே எம்பில்டாக வந்தது, ஹெட்ஃபோனுக்கு உண்டான ஜாக் சீட்டை ஜாக்கும் இதுலேயே கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. இதுதான் அந்த விவோவில் புதுசாக லான்ச் ஆகிருக்க V21 மாடல். இது கேமரான்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, பின்னாடி வந்துட்டு 3 கேமரா கொடுத்துருக்காங்க. விவோனாவே வந்துட்டு ஒவ்வொரு வி சீரீஸ்லையுமே வந்துட்டு வேர்ல்டிலேயே ஃபஸ்ட் தடவையாக ஒரு ஆப்ஷன்ஸ் லான்ச் பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி இப்போ இந்த மாடலில் V21 என்ன லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, கேமராவில் வந்துட்டு iOS அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷன்ஸ் லான்ச் பண்ணியிருக்காங்க. அது ஃப்ரண்ட் கேமராலையும் இருக்குது, பேக் கேமராலையும் இருக்குது. பின்னாடி பார்த்தீங்கன்னா 3 கேமரா வந்துடும். பேக் கேமரா 64 மெகா பிக்சல் iOS கேமரா வந்துடும். அதுபோக 8 மெகா பிக்சல் வந்துட்டு பொக்கே மோடுக்கு வந்துடும், ஒயிட் ஆங்கிளுக்கு வந்துடும். 3வது கேமரா பார்த்திங்கன்னா 2 மெகா பிக்சல் 2 மெகா பிக்சல் கேமரா இருக்குதுன்னா மேக்ரோ கேமராவாக கொடுத்துட்றாங்க. ஃப்ரண்ட் கேமரா 44 MP நைட் செல்ஃபிக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அதுபோக இப்போ இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாக ஸ்க்ரீன் ஃப்ளாஷ் வந்துக்கிட்டு இருக்குது. இப்போ இந்த ஸ்க்ரீன் ஃப்ளாஷ் போக வந்துட்டு ஸ்பாட் லைட்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் லான்ச் பண்ணியிருக்காங்க. அது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கேமரா ஆன் பண்ணுவீங்க, ஃப்ரண்ட் கேமரா செல்ஃபியில் போயிட்டு ஃப்ளாஷ் லைட் ஆப்ஷன்ஸில் போனீங்கன்னா ஸ்பாட் லைட்னு இருக்கும். இந்த ஸ்பாட் லைட் ஆன் பண்ணனே மேலே 2 LED லைட் வந்துடும் உங்களுக்கு. நைட் டைமத்தில் உங்களுக்கு வீடியோ எடுக்கிறதுக்கு, அதுபோக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கு இது யூஸ் ஆகும் உங்களுக்கு. அந்த ஆப்ஷன்ஸ் லான்ச் பண்ணியிருக்காங்க உங்களுக்கு, கேமராவில் ஒரு ஆப்ஷன்ஸ் லான்ச் பண்ணியிருக்காங்க. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா, இது வந்துட்டு 8GB RAM, ஃபோன் மெமரி வந்துட்டு 128 ஒரு வேரியண்ட்டு, இன்னொன்று வந்துட்டு 8GB + 256 ரெண்டு வேரியண்ட்டில் இது லான்ச் பண்ணியிருக்காங்க உங்களுக்கு. 8GB RAMில் வந்துருக்கு. அதுபோக பார்த்தீங்கன்னா, இது எக்ஸ்டெண்டட் 3GB RAM வந்துட்டு எக்ஸ்டெண்டட் நம்மளே பண்ணிக்கலாம். அது எப்படின்னா, செட்டிங்ஸில் போயிட்டு நம்ம பண்ணிக்க வேண்டியது. 8GB நமக்கு பத்தலை, ரேமு அதிகமாக யூஸ் பண்ணணும் அப்படின்னா இதில் போயிட்டு ஸ்டோரேஜ் ஸ்டோரேஜில் போயிட்டீங்கன்னா உங்களுக்கு 3GB எக்ஸ்பெண்டபுள் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் உங்களுக்கு. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா, பேட்டரியை வந்துட்டு 4000 mAh பேட்டரியில் கொடுத்துருவாங்க உங்களுக்கு. ஆண்ட்ராய்டு பார்த்தீங்கன்னா 11 வரும், ஃபன்டச் ஓஎஸ் 11.1 வந்துடும் உங்களுக்கு. மற்றபடி பார்த்தீங்கன்னா, இது நார்மலாக எல்லா ஃபோன்லேயும் இருக்கிற மாதிரி ஃபீச்சர்ஸ் தான் வந்துருக்கும் உங்களுக்கு.